السلام عليكم ورحمة الله وبركاته. قال الله سبحانه وتعالى في كلامه, أعوذ بالله من الشيطان الرجيم, بسم الله الرحمن الرحيم. إن الذين يكتمون ما أنزلنا من البينات والهدى من بعد ما بيناه للناس في الكتاب أولئك لعنهم الله ويلعنهم اللاعنون. صدق الله العظيم. சூரத்துல் பக்ராவிலே மேலே ஓதிய ஆயத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். திருக்குறானிலே நான் தெளிவுபடுத்திய பின்னரும் எவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகள், அவர்களுடைய வர்ணனைகள், அவர்களுடைய சிபாத்துகள், அவர்களுடைய புகழாரங்களை மறைக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை அல்லாஹுவும் மற்றும் லேனத்து செய்யக்கூடிய அத்தனை படைப்புகளும் அவர்களை லேனத்து செய்கின்றன என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். இந்த ஆயத்து சிறிய ஆயத்தாக இருந்தாலும் இதற்கு மிகப்பெரிய விளக்கம் உண்டு. இன்னல்லதின் எத்மோனம் ஆனதுன்னா, குரானில் நான் இறக்கி வச்சிருக்கிற என்னுடைய நபியினுடைய உயர் தனி சிறப்புகளை மறைக்கலாகாது. இதை மீறி எவன் மறைக்கிறானோ அவனுக்கு லேனத்து இருக்குது. நான் மாத்திரம் லேனத் செய்யலை, உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும் லேனத் செய்கின்றன. லேனத் செய்யக்கூடியவர்களெல்லாம் லேனத் செய்கிறார்கள் என்றால் மலக்குகள், நபிமார்கள், ஜின்னுகள், மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள், இன்னவிற எல்லா படைப்புகளும், வானம், பூமி எல்லாம் அவர்களை சபிக்கின்றன என்று பொருள். அப்போது உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளும் சபிக்கின்ற அளவிற்கு இந்த உலகத்திலே ஆக கேடு கட்டவன் யார் என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்க. இதன்றி குர்ஆனுக்கு முன்னால் வந்த தௌராத்து, இந்தியில் போன்ற வேதத்திலெல்லாம் கூறியிருக்க, அதை யார் யார் மறைக்கிறார்களோ, பழைய வேதத்தை பெற்ற யூதர்கள், நசாராக்கள் மறைத்தாலும் சரி, அல்லது இந்த உம்மத்தை சார்ந்த யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளை மக்களுக்கு எடுத்தோதாமல் திட்டம் போட்டு மறைக்கின்றார்களோ அவர்கள் எல்லோரும் சாபத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மிக கடுமையாக இறைவன் சொல்லி காட்டுகிறார். மறைத்தல் ரெண்டு வகையான மறைப்பு இருக்கிறது. அதாவது அத்தியாவசியமான நேரத்தில் அத்தியாவசிய சட்டங்களை மறைப்பது, அதற்கு என்ன செய்கிறது அரபியில் கித்மான் என்று சொல்வார்கள். இன்னொன்று மறைக்கிறது, அதுக்கு பேர் சத்ரு என்று அரபியில் சொல்வார்கள். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான், கித்மான் சத்ரு ரெண்டும் மறைக்கிறது தான். இப்போ மக்களுக்கு தேவையான நேரத்தில் மிக முக்கியமான விஷயத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைச்சிடுறது, இதுக்கு பேர் தான் கித்மான். சில விஷயங்கள் இருக்குது, அது ஒன்றும் கட்டாயம் இல்லை, அதை மறைக்கலாம். இப்போ உதாரணம், ஒரு மனிதன் தவறு செய்கிறான், இதை போய் மக்கள் மன்றத்தில் சொல்லணுமா? தனிப்பட்ட தவறை என்ன செஞ்சிடணும், மக்களுக்கு சொல்லாமல் மறைச்சிடணும், இதுக்கு பேர் கித்மான். சாத்திரல் ஒயூத் என்று அல்லாஹுக்கு சொல்வார்கள். அல்லாஹு தாலா மனிதர்கள் செய்கின்ற எத்தனையோ குற்றங்களை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மனிதன் மீது கொண்ட இரக்கத்தினால் அல்லாஹு தாலா மன்னிச்சலாம். இப்போ அரபியில் மன்னிப்பதற்கு ரெண்டு மூணு வார்த்தை இருக்குது. அதில் கித்மான் என்பது கட்டாய சட்டங்களை, அத்தியாவசியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லாமல் எவன் மறைக்கிறானோ அவனுக்கு காத்திம் என்று பொருள். இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய குற்றமாகும். ஆனால் தேவையில்லாத சில விஷயத்தை மக்களுக்கு சொல்லாமல் மறைப்பதில் தப்பு கிடையாது. உதாரணமாக ஹஜ்ரத் அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, மிஷ்காத்தில் ஒரு ஹதீத் வருது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் ரெண்டு வகையான கல்வியை தந்துட்டு போயிருக்கிறாங்க, அதில் ஒரு கல்வியை தான் நான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னொரு கல்வியை நான் சொல்லலை, அப்படியே மறைச்சிருக்கிறேன். அந்த கல்வியை நான் என்னன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் என்னை கொலை பண்ணிடுவீங்க என்று ஹஜ்ரத் அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சில கல்வியை மக்களுக்கு சொல்லணும், சில கல்வியை ரகசியமாக வைக்கணும். குர்ஆன்லேயே மூணு வகையான ஆயத்துக்கள் இருக்கின்றன. சில ஆயத்துக்களுக்கு விளக்கம், அதனுடைய பொருள் யாருக்குமே தெரியாது, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும்.
நீங்கள் என்ன குட்டித்தனம் போட்டாலும் அது தெரியாது. அல்லா நான் அது வேறு விஷயம். உதாரணமாக அலிஃபுலாம் மீம் ஹா மீம் ஐன் சீன் காப் காப் ஹா யா ஐன் சாத் நூன் காப் இப்படி குரானில் எத்தனையோ ஹுரூஃபை மொக்கத்தாத் என்று சொல்வார்கள், தனித்தனி சொற்கள். இதற்கு என்ன அர்த்தம்னே யாருக்குமே தெரியாது, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தான் தெரியும். இன்னும் சில ஆயத்துகள் இருக்கின்றன, அந்த ஆயத்தினுடைய விளக்கம் அதற்கு வேறு முத்தஷாபிஹாத் என்றும் சொல்வார்கள் உலமாக்கள். அதில் கல்வியிலே நிபுணர்கள் தான் அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து அதன் மூலம் சட்டம் எடுக்க முடியும். எல்லா ஆலிம்களும் சட்டம் எடுக்க முடியாது, எல்லா பொதுமக்களும் குரானில் சட்டம் எடுக்க முடியாது. குரானை ஓதலாம் அவ்வளவுதான், கேட்டிங்களா? சட்டம் எடுக்கின்ற அளவிற்கு எல்லோருக்கும் திறமை கிடையாது. இந்த மாதிரி திறமை யாருக்கு இருக்குதுன்னா இமாம்களுக்கு தான், முஜித்தஹிதீன்கள் என்று சொல்வார்கள். அவங்க தான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லா அலி, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி, மாலிக் ரஹமத்துல்லா அலி, அம்பலி ரஹமத்துல்லா அலி, இது போன்ற மாபெரும் நிபுணர்கள் குரானை ஓதி சில முக்கியமான ஆயத்திலிருந்து சட்டம் எடுப்பாங்க. இப்போ உதாரணமாக பெண்ணை தொட்டால் உதுவும் முறிஞ்சிடும், ஷாஃபி மதாபினுடைய சட்டம். இப்போ அனவி மதாபில் பெண்ணை தொட்டால் உதுவும் முறிய, இந்த ரெண்டு சட்டமும் எங்கேருந்து வந்தது? குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து தான் வந்தது. ரெண்டு பேரும் ஆய்வு செய்கிறாங்க, அவ்வளோ அமஸ்தமுன் நிசா, பெண்களை தொட்டால் அப்படின்னு குரானில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தொட்டால்னா என்ன? கையால் தொட்டாலா, இல்லறத்தில் ஈடுபடுறதா? இதில் பெரிய சர்ச்சை இருக்குது. இப்போ இந்த ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் திறமை யாருக்கு இருக்குதுன்னா அது முஜித்தஹிதீன்கள், அதாவது மேலே சொன்ன மாபெரும் அறிவு கலங்கிய நிபுணர்களுக்குத்தான் இருக்கிறது. இது எல்லா பொதுமக்களுக்கும் கிடையாது. இது ரெண்டாவது மேலே சொன்ன ஆயத்துகள். மூணாவது ஆயத்து பொதுமக்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போ உதாரணமாக குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன், அல்லாஹு சமத், அவன் எந்த தேவையும் மற்றவன், தம் எழுதுவலம் ஜூலத், அவனை யாரும் பெறவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. உலமைக்குள்ளுக்கு போன ஆகுது, அவனுக்கு ஈடாக சமமாக நிகராக எவனும் எவளும் எதுவும் கிடையாது. இப்போ இதெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியும், இந்த விளக்கத்தை சொன்னாலும் மக்கள் புரிவார்கள். இப்போ மேலே சொன்ன மூணு ஆயத்துக்கள், ஒன்று அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும், இன்னும் சில ஆயத்துக்கள்லேருந்து ஆழ்ந்த நிபுணத்துவம் இமாம்களுக்கும் திறந்தும் தெரியும், மூணாவது மற்ற ஆலிம்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியும். இப்படி மூணு வகையான விஷயம் இருக்குது. இதில் எல்லா கல்வியும் எல்லோருக்கும் என்ன செய்ய முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. சில ரகசியங்கள் அது தகுதியான ஆட்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல முடியும். அதைத்தான் அபூ ஹுரைரா இருந்தான்னு சொன்னாங்க, ரெண்டு கல்வியில் ஒன்று தான் நான் மக்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இன்னொரு கல்வி ரசூலுல்லா எனக்கு சொல்லித்தந்ததை யாருக்கும் சொல்லலை. அப்படி சொன்னால் என் கழுத்தில் கத்தி வைக்கப்படும். இதே விஷயத்தை தான் தக்கலையில் உறங்குகின்ற மாபெரும் வேதக்கலை அதரது பீரப்பா ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, சில விஷயத்தை நான் கவிதையின் மூலம் மக்களுக்கு சொல்கிறேன், சில விஷயத்தை சொல்லாமல் நான் சுருட்டி மறைக்கிறேன் சராகுக்காக என்று சொல்லி காட்டுறாங்க. சில விஷயத்தை என்னென்னு விளக்கிறதே இல்லை, காரணம் அதை சொன்னால் பெரிய பிரச்சனைகள் வரும். சரி, இன்னும் சில விஷயம் இருக்குது, அத்தியாவசியமான சட்டங்களை பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் சொல்லாமலே இருக்கக்கூடாது. ஆனால் அத்தியாவசியம் இல்லாத சில விஷயங்கள் இருக்கின்றன, அதை சொன்னால் பிரச்சனை வரும்னு சொன்னால் சொல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த காபா இருக்கிறத ரசூலுல்லா காலத்தில் இருந்த காபா இப்ராஹிம் நபி கட்டின அந்த மாதிரி இல்லை, பிற்பாடு இடித்து கட்டியவர்கள் அதை என்ன செஞ்சிட்டாங்க, அதனுடைய உயரத்தை குறைச்சிட்டாங்க, அஸ்திவாரத்தை குறைச்சிட்டாங்க. ரெண்டாவது இப்ராஹிம் நபி கட்டும்போது அந்த காபாவில் ரெண்டு வாசல் இருந்தது, இப்போ ஒரு வாசல் தான் இருக்குது. ஆனால் ரசூலுல்லா நினச்சா மீண்டும் காபாவை இடித்து புனர் நிர்மாணம் செய்து ரெண்டு காபாவை போட்டு இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்த மாதிரியே காபாவை உருவாக்க முடியும். ஆனால் மக்கள் மன்றத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் எழும். அதனால் எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயத்தை அந்த திட்டத்தை அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ அன்னைக்கு ரசூலுல்லா விட்டது இன்னைக்கு வர காபாவில் ஒரு வாசல் தான் இருக்குது, இப்ராஹிம் நபி கட்டின மாதிரி காபாவில் ரெண்டு வாசல் கிடையாது. இப்போ இதெல்லாம் காபாவுக்கு ரெண்டு வாசல் வச்சு ஆகணும்னு கட்டாய சட்டமானால் சட்டம் கிடையாது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, சரி மக்கள் மன்றத்தில் பிரச்சனை வரும் அதனால் விட்டுணும்னு விட்டுட்டாங்க. ஆனால் மார்க்க சட்டத்தை மக்களுக்கு மறைக்காமல் அத்தியாவசியத்தை எடுத்து சொல்கிற விஷயத்தில் யாருக்கும் எந்த பயலுக்கும் எந்த பணக்காரனுக்கும் எந்த பதவி உடையவங்களுக்கும் உலமா பெருமக்கள் பயப்படக்கூடாது. இது மேலே சொன்ன குரான் ஆயத்தில் சேரும்.
அத்தியாவசியத்தை சொல்லி ஆகணும், அத்தியாவசியம் இல்லாத விஷயத்தை விட்டுடலாம். இது ரெண்டுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அல்லாஹு தாலா ஹக்கை ஹக்காக சொல்வதற்கும் ஹக்கை ஹக்காக புரிவதற்கும் ஹக்கின்படி நாம் நடப்பதற்கும் இறைவன் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு